வேலையும் வேணாம் ஒன்றும் வேணாம். போங்கடா நீங்களும் உங்கள் வேலையும் கடுப்பேற்றிட்டுருக்கானுமா. என்ன பிசினஸ் பண்ணுவோம் கொஞ்ச நாள் கஷ்டப்படுவோம் ஆனா பண்ணி முடிச்சு சாதிச்சிடலாம். நான் ஒரு பக்கா பிளான் தான் வந்திருக்கேன். இன்னைக்கு என்ன பிசினஸ் பண்றது உங்களுக்கு என்ன தெரியும்? உண்மை தெரியாது, வேலையை வேற விட்டு வந்துட்டீங்க. நான் வேலையை விட்ட உடனே ஒரு டீ கடையில ஒரு யூடியூபரை பார்த்தேன். அவன் யூடியூப் சேனல் வச்சு நடத்திட்டு அந்த டீ கடையை என்னமோ பேசிட்டு இருந்தான். அந்த டீ கடையில பிஸ்கெட் இருக்கு, பன் இருக்குன்னு போட்டுருந்தான். என்னப்பா பண்ணுறேன், என்
சம்பாதிக்கிறான். 70,000 என்னை விட 4 மடங்கு அதிகமாக சம்பாதிக்கிறான். 70,000 அப்புறம் கேட்டேன் எத்தனை வீடியோ ஒரு நாளைக்கு போடுவேன்னு. அவன் நான் ஒரு 30 தாங்க போடுவேன் அப்படிங்கிறான். ஒரு நாளைக்கா? ஆ, ஒரு நாளைக்கு 30 வீடியோனா 10 நிமிஷத்தில் வேலையை முடிச்சுட்டு போயிட்டான். நம்ம மாங்கு 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 8 மணி நேரம் வேலை செய்கிறோம். நான் முடிவு பண்ணிட்டேன், அது என்னன்னா சிம்பிளான வேலை தான். 1000 பேர் வந்து சப்ஸ்கிரைபரா சஸ்பென்சரா ஏதோ ஒன்று பண்ணணுமாமா. 1000 பேர் பண்ணா போதுன்றாங்க. இப்போ உன் ஃபோன்ல எத்தனை பேர் கான்டாக்ட் இருக்கு? என்ன என் ஃபோன்ல ஒரு 1500 சொந்த பந்தம் எல்லாம் சேர்த்து எனக்கு ஒரு 1500 எந்த வச்சு என்ன சப்ஸ்கிரைபர் வாங்கிடுவேன்ல. ஒருத்தருக்கு ஃபோன் அடிச்சு அவ்வளோதான் பண்ணிடுவோம் பண்ணிடலாம். அடுத்து உன்னே வச்சு நீ வந்து இது பண்ணிடலாம். 4000 பேர் வாட்ஸ்அப்ஸ் பார்க்கணுமாம்மா. இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி நம்ம வந்து மை வித்ரி ஆட்ல போட்டு ஏமா அந்த பணத்தெல்லாம் அதே மாதிரி தான். அதையும் இங்கே பண்ணிடுவோம். நம்ம வீடியோவே நான் ஒரு 40 வாட்டி பார்க்குறேன், நீ ஒரு 40 வாட்டி பாரு. 4000 மணி நேரம் அப்போ போயிட்டே இருக்கும். எங்கள் அம்மா ஃபோனு எங்கள் அப்பா ஃபோன்லாம் வாங்கி அதில் ஓட விடுவோம். ஆமாம், இப்போ நான் ஒரு ஒரு 30 வீடியோ போடுறேன். ஒரு வீடியோவுக்கு 1000 ரூபா 30,000 ரூபா. இப்போ நீ பொண்ணு பொண்ணுனா 1000 பேர் பார்க்குற இடத்துல 2000 பேர் பார்ப்பான். நீ உட்காந்து இன்னும் பேசணும்னா அப்பனா 30,000 ஒரு 60,000 போட 90,000 என்ன பண்ணலாம் எந்த லைன் எடுக்கலாம் எதை பிடிச்ச மக்கள் அந்த சஸ்பென்சரை சப்ஸ்கிரைபர் அவங்கள வர வைக்கலாம் மனுஷனுக்கு தேவையானது என்ன? தினமும் தேவையானது ஃபோர். ஆமாம், ஃபுட் பிளாகர் ஆகிடு. ஃபுட் பிளாக் ஏற்கனவே இந்த இரஃபானுக்கு இரஃபானு என்னமோ இருக்காங்கடா, அவங்களோட போட்டி போட முடியாது, சண்டை வரும் தேவையில்லாமல். கரெக்டு கரெக்டாக. சாப்பாடை பற்றி போடலன்னு வச்சுக்கியா, நம்ம போகிற இடத்துல வீடியோ எடுத்து போடுமோ இப்போ பிளாக் சேனல் ஆரம்பிச்சிரு. அது ஏற்கனவே சித்து பண்ணிக்கிட்டு இருக்காருல, அது நம்ம பண்ண வேலைக்கு ஆகுதுல்ல, சண்டை போட முடியாது. எல்லாத்துக்கும் இதே பண்ணுறது பேசாமல் அரசியல் பற்றி போடுறியா? முடிச்சு விட்ருவாங்கடா, ரிப்போர்ட் அடிச்சுடுவாங்க, எல்லாம் ஜெயிலில் தூக்கி போட்டுருவாங்கடா. பொலிட்டிக்ஸ்லாம்ப்பா அதெல்லாம் ஆவா தலைவலி, அது அரசியலே தலைவலி. வேற எதாவது சொல்லுங்க. ஈஸியான வேலை, வீட்டிலே உட்காந்து பொழுதுனைக்கு கேம் விளையாடு. கேம் விளையாடுறது வீடியோ எடுத்து போடுன்ற லூஸ் மாதிரி 10 சேனல் இதாண்டா நீ வேஸ்ட்டுன்றேன். சின்ன பையனாடா நான் கேம் விளையாடுறதுக்கு. வேற ஏதாவது ஐடியா கொடுறான் மச்சான், நல்ல ஐடியா கொடுறா. அப்பல இதுக்கு மேலே எனக்கு ஐடியான்னு தெரில, நீ ஏதாவது யோசிச்சு தான் வீடியோ போடு. ஆனால் அதில் எப்படி சப்ஸ்கிரைப் பிடிச்சிட்டேன். இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தர் தனித்தனியாக அவங்களுக்கு அந்த பிடிச்சவங்களாம் இருக்கிறாங்க. சரி, எல்லாரையும் என் பக்கம் கொண்டு வர போகிறேன். என்ன என்ன பண்ண ஐடியா சொல்லுங்க. எல்லாமே பண்ண போகிறேன். ஒரு நாள் அரசியல், ஒரு நாள் சினிமா, ஒரு நாள் ஆன்மீகம், ஒரு நாள் வந்து நீ என்ன சொன்ன ஃபுட் பிளாக், பிளேஸ் பிளாக் எல்லாமே போடுவேன். எல்லாத்தையும் ஒரே யாரா இவன், நமக்கே டஃப் தரான், எல்லாமே பண்ணுறான், எப்பட்றா அப்படின்னு பிளான் இருக்குது. எல்லா சேனலும் என்னை கூப்பிட்டு அவார்டு கொடுப்பாங்க. அந்த மாதிரி வந்து நான் எல்லா சேனலையும் அவார்டே வாங்க போகிறோம்.
வாழ்த்துக்கள் மாப்பிள்ள. ஆமா, நீ பண்றது பிரச்சனை இல்ல. நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் சேனல்ல, நான் லிங்க் அனுப்புறேன். சப்ஸ்கிரைபர் எப்படி ஏத்துறணும், வியூஸ் எப்படி ஏத்துறணும்னு அத பார்த்து பண்ணிக்க. நீ என்ன, நீ சேனல் பேர் என்ன வச்சிருக்க? பாரு சேனல் பேர், நம்ம 10 சேனல், 10 தமிழண்டா, காலை வணக்கம், கதை போமா, மூவி டாக்கீஸ், டேய் எல்லாம் பேர்லாம் பயங்கரமா இருக்கடா. ஆமா மாப்பிள்ள, ஃபுல்லா சர்ச் பண்ணி உங்களை மாதிரி ஆளுங்க பேருக்குன்னா யூடியூப் சேனல் ஆரம்பிச்சதுனால தான் ப்ரொஃபஷனலாக ஆரம்பிக்கிறவங்களுக்கு இந்த நேம் கிடைக்க மாட்டேங்குது. ஆல்ரெடி இந்த நேம் வச்சுட்டாங்க, வேறு நேம் செலக்ட் பண்ணுங்கன்றாங்க. ஒரே ஒரு வீடியோ போட்டிருக்கீங்க, என்ன போட்டிருக்கீங்க? அந்த வியூஸ் ஏற்ற வீடியோ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், புதுசாக யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணிடுறீங்களா? வியூஸ் வரலன்னு கஷ்டப்படுறீங்களா? சப்ஸ்கிரைபர் ஏறலன்னு கஷ்டப்படுறீங்களா? இந்த வீடியோவை பாருங்கள், எப்படி உங்களுக்கு 10 நாளில் 10 லட்சம் வியூஸ் வரும், 10 நாளில் 10 லட்சம் சப்ஸ்கிரைபர் ஏற்றணுங்கிறத தெல்ல தெளிவாக சொல்லியிருக்கேன். அதுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். மொத்தமே 10 பேர் கூட பார்க்கலா? உங்கள் குடும்பத்தையாக காமிச்சியத ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் மக்கம் குப்பை மக்கா குப்பை பிரித்து போட்டா குப்பை கொட்டிட்டு வந்துடுறங்க. அப்புறம் 2 நாளுக்கு அப்புறம் தான் போகும். சீக்கிரம் போ. டோர் லாக் பண்ணிடு, கொஞ்ச நேரம் எது வந்தாலும் பரவாயில்ல, பார்த்துக்கலாம். குப்பை நான் வெளியில் போய் கொட்டிக்கிறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து புதுசாக யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். மோட்ரு ஆஃப் பண்ணவே இல்லை, ஓனர் கத்துவாருங்க. போய் ஆஃப் பண்ணுறேன், ஆஃப் மட்டும் பண்ணிட்டு வந்தேன். இந்த மாதிரி மைண்டு இதுவாச்சுனாலே பரவாயில்ல. இளையராஜா வந்து மொதல் மியூசிக் கம்போஸ் பண்ணும்போது கரண்ட்டு போயிருச்சான், இன்றைக்கி அவர் சாதிக்கலையா? ஒரு நிமிஷம் இருங்க, போயிட்டு வந்தால டல்லாக இருக்கும். மேக்கப் போட்டு சீக்கிரம் பண்ணு, சீக்கிரம் பண்ணு. நான் சீக்கிரம் முடியெல்லாம் கலைஞ்சிச்சா? ஆ இல்லை இல்லை, கரெக்டாக இருக்குது. வேறெல்லாம் தெரியல, தெரியல தெரியல. ஓகே போமா. இது பண்ண நில்லு, ஃபீஸ் மார்க் பண்ணாத, ரோல் போட்டாக் பண்ண முடியல. நல்லா தெரியும் அந்த வீடியோவில், இப்போ பார்த்துக்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் ஒரு யூடியூப் சேனல், உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டு குறைச்சலே இருக்காது. நிறைய பண்ணுவோம், நிறைய வீடியோஸ் பண்ணுவோம். உங்கள் ஃபேமிலிஸ்க்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரீ டைமில் பாருங்கள். என்னென்ன வீடியோ போடுறோம் வந்து மெசேஜ் மாதிரி வரும். முடிச்சுக்கலாமா? ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. இப்போ ரெக்கார்ட் ஆகுது, அப்படி உள்ள ரெக்கார்ட் ஆகலையா? ஸோ திருப்பிலாம் என்னால் பேச முடியாதுங்க, உங்களோட ஒரே ரோதனையாக போச்சு. ஒரு வீடியோ கூட எடுக்க முடியாமல் வேலையெல்லாம் வேற விட்டுருந்து. இல்லை பண்ணிடலாம், நீ மட்டும் 4 வாட்டி போயிட்டு தானே வந்த, என்ன மட்டும் குறை சொல்லிட்டே இருக்கிற சும்மா? எதுக்கு இதை நம்பி வேலையெல்லாம் விட்டு வந்தீங்க? வீடியோ கூட போட, நீ தப்பு பண்ணிட்டு என்ன குறை சொல்லாத, நீ பண்ணிட்டு காசு வராது, ஒன்றும் வராது. சரி விடு, நான் அந்த பரோட்டா கடையில் பேசியிருக்கேன், பரோட்டா விலாக் எப்படி பண்ணலான்னு ஃப்ரெண்டோட போய் எடுத்துகிட்டு வரேன், இரு பார்த்துக்கலாம். அந்த டேபிள் இதுவாக இருக்கு பாருப்பா, அது கட்டுப்பாத. ஏழு வயசாகுது, பெரிய மனுஷன் பண்ற வேலையா இதெல்லாம்? ஒரு புலப்பான் கேட்டு வர்ற, என்ன கேட்க மாட்டாரா? ஆரம்பிச்சிருக்கோம். பேசாம கடையில் பரோட்டாவில் கலப்படம் இருக்கு, என்ன பழைய என்னன்னு போட்டு விட்டுருவோமா? அப்பல அப்படிலாம் பண்ணீங்கன்னா இந்த ஜென்மத்துக்கு இந்த கலப்பகம் வர முடியாது. கத்துனதுக்கே பில்டிங் அதிருது, ஏறு மிதிச்சேன்னா நெஞ்சல் சரி. பேசுவோம் பேசுவேன். அண்ணே அண்ணே, நம்ம பரோட்டா நல்லா இருக்குன்னு எல்லாரும் சொல்றாங்க குரூப்ல. அப்படியா? ஒரு வீடியோ எடுத்து எல்லாருக்கும் போட்டோம்னா நம்ம கஸ்டமர் அதிகமா வருவாங்கல்ல? வீடியோ எடுக்க போறீங்க? ஆமாண்ணே ஆமாண்ணே, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கண்ணே ப்ளீஸ்ண்ணே. எடுத்துக்க. ஏய் அம்மா அம்மா அம்மா, பாத்திரம் சரியா இல்லை, வேணாம் இந்த பக்கம் எடுத்து. சரி சரி.
நைட்டு வந்து எல்லாரும் 10 மணிக்கு தூங்குறதுக்கு முன்னாடி வீடியோ பார்ப்பாங்க, நல்லா வியூஸ் போகும்னு சொன்னியா? 5 மணிலேருந்து எல்லாரும் ஃபோன் பண்ணோம்ல, ஒரு வீடியோ மாங்கு மாங்குன்னு போட்டிருக்கோம். 32 பேர் தான் பார்த்துருக்காங்க, 32 பேர். அதுவுமே நான் ஃபோன் பண்ணி என் ஃப்ரெண்ட்ஸை பார்க்க வச்சிருக்கேன். 32 பேர் பார்த்துருக்காங்க. உங்கள் ஃப்ரெண்டு எத்தனை பேர் பார்த்துருக்காங்க? என் ஃப்ரெண்ட்ஸ் அந்த 32 உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நீங்கள் ஃபோன் பண்ணால் ஃபோனே எடுக்க மாட்டாங்க. அந்த 17 சஸ்பென்சரா அந்த சப்ரைசர் அது நான் சொன்னவங்க போகட்டும். சரி, ஒரே ஒரு ஐடியா இருக்கு, இதெல்லாம் வழக்கட்டாவாது. நான் இன்ஸ்டால பார்த்தேன், கப்புள் கோல்டுன்னா அது பண்ணுவோமா? சரி, பிஞ்சு ஒழுங்கா போய் வேலையை வாங்கிடுவாங்க.